ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல செயல்கள்லாம் செய்யறதுக்குண்டான நல்ல நாள். யாரேனும் உதவின்னு கேட்டு வந்தால் முதல்ல உதவி செய்வா, அவ கல்விக்கு, அவ உடுத்தக்கூடிய துணிமணிக்கு. ஏதேனும் இல்லைன்னு சொன்னால் சட்டுன்னு நீங்கள் போய் உதவி செய்யறதுக்குண்டானா இருக்கும். யார் என்னன்னு பார்க்காம உங்களால் முடிஞ்ச உதவிகள் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி உதவிகள் செய்து அதனால் எதிர்பார்க்காத புண்ணியங்கள்னால உங்களால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். என்னதான் அஷ்டமசனி பாதித்தாலும் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. சில குழப்பமான நிலைகள் தான், வேற ஒன்றும் இல்லை. வழக்குகளில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. சில எதிர்பாராத செலவுகள் இருக்கும், வரவுக்கு மேற்ன செலவுகள் இருக்கும். இருப்பினும் என்னால் முடியும் முடியும் முடியும், இறைவனுடைய அனுகிரகத்தினால ஜெயிச்சே தீர்வேங்கிற செயல்பாடுகளோட வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. விட்டு போன படிப்பு திருப்பி தொடர்வில், விட்டு போன படிப்பை திருப்பி தொடர்றதுக்குண்டான அற்புதமான நாள். அமோகமான பலன்கள் இருக்கு. வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு, விசா சம்பந்தமான பிரச்சனை இருந்தவாளுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துடும். தாய் தந்தையர் கணவன் மனைவி வேலை வாய்ப்புக்காக பிரிஞ்சிருக்கிறவாள், திருப்பி நம்ம பார்ப்போமா பார்க்க முடியாத, லீவு கிடைக்குமா கிடைக்காதான்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த நவக்கிரக வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு.